கத்தி கத்தி ஒண்ணுமே முடியல. அவர் பண்ண விஷயம் சரி எல்லாமே. எப்பவுமே ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்லுவாரு. நீ ரெண்டு குட்டி ஸ்டோரி சொல்லிக்காது, டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு, கிஸ் குத்தாரு, சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்ல. மை சண்டே ஒரு செகண்ட்ல கோபப்பட்டு ஏஞ்சே போயிட்டாரு. மைக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஏஞ்சு மேல போயிட்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு வேற லெவல். தளபதி கேர்ள் ஃபிரெண்ட் கூட படத்துக்கு போயிட்டு வந்துக்காது. இதுதான் முக்கியமான விஷயமே. அதுவும் கமலா தாட்டுல படம் பாத்துக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். கமலா தாட்டுக்கு ஃபேமஸ் தளபதி கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்துக்காது. ரெண்டாவது குட்டி ஸ்டோர்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அது சொல்லி முடியும் போது சம சண்டில அடுத்ததான் போறாங்க. மறக்காம எல்லாம் பாருங்க ப்ரோ, அன்புதான் எல்லாமே. அதான் தளபதி டாபிக். அன்பு மட்டும்தான் அசிங்கர் தான் ப்ரோ. அவருக்கு எல்லா நடிகையும் பிடிப்பாங்க தெரியல ப்ரோ. எங்க தளபதி வேற மாதிரி ப்ரோ. எல்லாத்துக்கும் வேற மாதிரி ப்ரோ. தளபதி எங்க தளபதி எது என்ன சொல்ற வார்த்தை இல்ல ப்ரோ. அவருக்கு மெயினா சொல்ற ஒரே வார்த்தை அவருக்கு முக்கியமான எல்லாமே ஃபேன்ஸ் 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 தான் ப்ரோ. எதுவுமே இல்ல ப்ரோ. ஸ்பீச் சம சார். குட்டிக்கு அதுக்காக வெயிட் பண்ணோம். ஃபுல் மீல்ஸ் வாரிஸ் வெற்றி. அந்த பவுன்சர் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா நீங்க பாத்துருப்பீங்க. அது மட்டும் பவுன்சர் கொஞ்சம் ஃபேன்ஸ்ல ஃபேன்ஸ் எத்தனை பேர் எத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க. அந்த மட்டும் அது நீங்க தளபதி கிட்ட எடுத்துட்டு போனா சென்னை வாழ அது மட்டும் எடுத்துட்டு போங்க பிரதர். வாரிசு வெற்றி. ஆக்சுவலா உள்ள வந்து பவுன்ஸ் என்ன பண்ணாங்க, இது இந்த மாதிரி கழுத்தை குச்சி தூக்கிட்டு போனாங்க. இது தளபதி தளபதிக்கு தெரியாது. இது தெரியப்படுத்தணும். நீங்க கண்டிப்பா சென்னை வாழ தெரியப்படுத்தணும். சரியா? கண்டிப்பா பிரதர். வாரிசு வெற்றி, வாரிசு பொங்கல் வெற்றி. அவ்வளவுதான் பிரதர். திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க தளபதியை பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க எப்பெல்லாம் வந்து அப்பா ஆகுறோமோ அதை வந்து டவுன் ஆகுறமோ அவரோட ஸ்பீச்சை கேட்டுதான் நாங்க எப்பவுமே டவுன் ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப் அண்ட் டவுன் எங்க தளபதியோட ஸ்பீச் மட்டும்தான். எங்களுக்கு தளபதி தான் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா திரும்பி போவோம் ஊருக்கு. தளபதி நாமமாக மக்கள் இயக்கம் வளரு. சின்ன பிள்ளையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உள்ள போனப்போ எப்படி அந்த வைப் இருந்ததோ இப்ப வரைக்கும் அந்த வைப் வந்து போவே இல்ல. அப்படியேதான் உடம்புலயே ஊருது. எப்பவுமே தளபதி தான். கிறிஸ்துமஸ் பரிசு, பொங்கலுக்கு வருது பாரு வாரிசு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னா எல்லாருமே கத்துனாங்க. யாருக்கும் ஆள் ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் கடவுளேன்னு ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டேன். ஆள் எனக்கு திரும்பி இப்படி காட்டினாரு. எனக்கு காட்டினாரு ப்ரோ கடவுளே அப்படின்னு கத்தும் போது எனக்கு காட்டினாரு, கை காட்டினாரு. அந்த மாதிரி மனுஷன் ஒரு வாழ்க்கையில பார்த்தது இல்ல ப்ரோ. தர பண்ணாப்பில்ல. படம் ரிலீஸ் ஆகிறதுலாம் வேற. ஆடியோ லான்ச்சர் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நாங்க எப்படி கொண்டாடுறோம்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டாடுவோம். விஜயனாக்காக தான் வந்தது இவ்வளவு தூரம். நான் இருக்கிறது பெங்களூரு. வந்தது விஜயனா பாக்கணும் தான் வந்தோம். நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. வார்த்தை இல்ல ப்ரோ, வார்த்தை கிடையாது. எங்களோட குரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கர ஹாப்பி, சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல அவர் அண்ணனுடைய அந்த எளிமையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும்னு தோணுது. கண்டிப்பா அவரை பார்த்து நிறைய விஷயம் கத்துப்போம். ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்தோம் உள்ள, நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, மைக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போய் அது எத்தனை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அவர் கையில வாங்கிலாம் கொடுத்தாரு. அவருடைய எளிமை வந்து பார்த்து கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கணும். எந்த ஒரு நடிகரும் அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து நேசிப்பாங்களான்னு தெரியல. தளபதி மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் மேல ஒரு பாசமும் பண்பும் எல்லாமே வச்சிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ரசிகரா இருக்கிறதுக்கு நாங்க ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க தளபதியை வந்து ரசிகரா எல்லாரையும் நீங்க பாக்குறீங்க. அவரு தளபதி வந்து ரசிகர் கிடையாது. ஒரு வீட்டோட ஒரு வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவர் மாதிரி அவரு அண்ணன். அந்த ஒரு பாச வேற. நீங்க வேற யாரும் நீங்க வேற யாரும் சொல்ல முடியுமா? அண்ணன் சொல்றாங்களா பாத்தீங்களா? சொல்ல மாட்டாங்க. வேற யாரையும் வந்து எந்த நடிகரையும் அண்ணன் சொல்லவே மாட்டாங்க. சாருன்னுவாங்க, பெரியாளுன்னு. அண்ணன் அண்ணன் தான். அண்ணோட சிம்பிள் தான். நீங்க எவ்வளவு படம் வருது ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற ஒரே ஹீரோ யாருன்னா தளபதி விஜய் அண்ணன் மட்டும்தான். வேற நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நீங்க எவ்வளவு படம் வந்தாலும் சரி, எவ்வளவு படம் வந்தாலும் தளபதி அண்ணன் படத்தை தான் ஃபேமிலியோட பார்ப்பாங்க. ஃபேமிலியோட ஆடியன்ஸ். நாங்க தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டில வந்திருக்கோம் ப்ரோ. நாங்க விஜய் மக்களை கிட்ட சேர்ந்தவங்க. இந்த வாரிசு ஆடியோ லான்ச்காண்டி அங்கே வந்திருக்கோம். ஆனா நீங்க வந்து பார்த்தா தெரியுது, இது வந்து வாரிசு ஆடியோ லான்ச்சா இல்ல ஒரு அரசியல் மாநாடா தெரியல. அந்த அளவுக்கு இந்த மக்கள் இயக்கத்தோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்த அளவுக்கு ஸ்டேடியத்துக்கு உள்ள மட்டும் இல்ல, ஸ்டேடியத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டமோ அதே மாதிரி ஸ்டேடியத்துக்கு வெளியிலயும் அவ்வளவு ஒரு கூட்டம். எத்தனையோ ரசிகர்கள் வெளியூர்லயும் வந்து நீங்க பாத்துருக்கீங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல, பெங்களூர், கர்நாடகா, கேரளா போன்ற எங்கெங்கயோ வந்து நிறைய பாத்துருக்கேன். டிக்கெட் கிளம்பி கலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆடியோ லான்ச்னாலே நம்ம தளபதியோட குட்டி ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லாம நிறைய ஒரு விஷயங்கள், புது புது விஷயங்கள்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதோட வந்து ரசிகர்கள் தான் என் போதையும் சொன்னது வந்து எல்லாம் எல்லா அங்க உள்ள எல்லா ஒரு ரசிகர்களுக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியும். ட்விட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேஷ்டேக் போட்டு நெஞ்சில் குடி இருக்கும்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாப்ல. ஒரு மற்ற நடிகர் மாதிரி இல்லாம தளபதி வந்து ஒரு ரசிகர்களுக்காக இந்த மக்கள் இயக்கத்துல தளபதி நீங்க மெயினா சொன்னா பிளட் டொனேட் சொல்லிருக்காரு. சோ ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி. இந்த பொங்கல் கண்டிப்பா வாரிசு பொங்கல். இந்த ஆடியோ லான்ச்ல எப்பயுமே இல்லாத மாதிரி தளபதி என்ன பண்ணாரு, என்ட்ரி ஆயிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் ஃபேன்ஸ்க்கு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அப்படி ஹம்பிளா பெஸ்ட் சீட்ல உட்காந்தாரு. அதுதான் செம்மையா இருந்துச்சு இந்த ஆடியோ லான்ச்ல. தளபதி லாஸ்ட்ல செல்ஃபி எடுக்கும் போது கேமரா ஆன் பண்ணி ஸ்டேஜில் எல்லாரும் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும். ராஜுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரும் கவர் பண்ணாரா?
செமையா இருந்தது. சொல்ல வார்த்தை இல்ல, அதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. அண்ணா அவ்வளவு கியூட்டா ரொம்ப சிம்பிளா வந்தாரு. ஒரு கோட்டு, ஒரு ஆடிய லஞ்சில வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து அந்த இதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ ஆடிய லஞ்சில நிறைய ஆக்டர் எல்லாம் பாத்துருப்பீங்க, எல்லாரும் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அண்ணா கால் மேல கால் போடாம சிம்பிளா கை கும்பிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. இந்த எளிமைதான் ப்ரோ, இந்த எளிமைதான் அந்த மனுஷனை இந்த உச்சத்துல கொண்டு வந்திருக்கு. அவருக்கு பின்னாடி நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு ஆடிய லஞ்சுக்கு அவருக்கு போட்டியா தான் இருக்காரு. ரெண்டு குட்டி ஸ்டோரி இவர் எனக்கு இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு, ஆமாம் இந்த பிளட் டொனேஷன்லாம் பற்றி சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த ரசிகர் இதெல்லாம் பற்றிலாம் சொன்னார். அவர் ஸ்பீச்சிலே நமக்கு அப்படியே ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்குறதுனால நமக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஒரு வழியாக